question நம்பர் 17, த வேல்யூ ஆஃப் காட் ஆஃப் சம்மேஷன் ஆஃப் tan இன்வர்ஸ் ஆஃப் 1 divided பை ஒன் ப்ளஸ் என் என் ஸ்கொயர் இது questions, அப்போ இந்த ப்ராப்ளத்தை எப்படி சார் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா கன்வென்ட் பண்ணிக்க என்ன ஃபார்முலான்னா டேன் இன்வர்ஸ் ஆஃப் tan ப்ளஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் to, நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் என்ன ஃபார்முலா டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் y ஒய் by பை ஒன் மைனஸ் எக்ஸ் ஒய் க்ளியரா சப்போஸ் மைனஸாக இருந்துச்சுன்னு வச்சுக்கேன் டேன் இன்வர்ஸாக இப்போ எக்ஸ் மைனஸ் ஒய்யாக இருந்துச்சுன்னுக்க இது மைனஸாக இருந்தால் இப்போ இது என்ன இது மைனஸ் இது ப்ளஸாக வரும் இல்லையா ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலாஸ் சப்போஸ் இதை மைனஸாக யூஸ் பண்ணால் இப்போ இது மைனஸாக மாதிரி இது ப்ளஸ்ஸாக மாறிடும் இது நம்மளுக்கு தெரிஞ்சக்கூடிய ஆல்ரெடி ஃபார்முலா ஸோ இப்போ மைனஸுக்கு சரி ப்ளஸுக்கு சரி இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணோம்னா இந்த கான்செப்டை அப்ளை பண்ணால் ஃபர்ஸ்ட் வேல்யூ என்னவாக இருக்குண்ணா இந்த டினாமினேட்டர் ஃபர்ஸ்ட் வேல்யூ ஒன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமா ஸோ அப்போ அதே மாதிரி என்ன பண்ணுறேன் அந்த கொடுத்துருக்க சமம் ஃபஸ்ட்டு இந்த டேன் இன்வர்ஸ் ஒன் பை ஒன் ப்ளஸ் என் ஸ்கொயர்ட்டு இருக்கு இல்லையா முதல் ஃபஸ்ட்டு அதை சிம்பிளிஃபை பண்ணுறேன் எப்படி டேன் இன்வர்ஸ் ஆஃப் கொஸ்டின் பார்த்தா ஒன் டிவிடட் பை ஒன் ப்ளஸ் என் ப்ளஸ் என் ஸ்கொய்ட் இருக்கு இல்லையா இதை ஃபஸ்ட்டு நான் சிம்பிளி பண்ணிக்கிறேன் அப்போ இதை சிம்பிளி பண்ணால் என்ன பண்ணிட்டு இந்த ஃபார்முலா அப்படி யூஸ் பண்ண போகிறேன் என்னது டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஓகே ஃபஸ்ட்டு நான் நியூமினேட்டர் நான் டோன்ட் டீச் டினாமினேட்டர் மட்டும் நான் என்ன பண்ணுறேன் சிம்பிளி பண்ணுறேன் எங்கள் டினாமினேட்டர் ஒன்று கரெக்டாக ஒன்று இருக்கா ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு ஹோமனி டேர்ம்ஸ் இருக்குது டூ டேர்ம்ஸ் எக்ஸு ஒய் அது ரெண்டு என்ன ஆகிட்டு இருக்குது ப்ராடக்டில் இருக்குது இல்லையா இப்போ அது மாதிரி அப்போ என் ஸ்கொயர் ப்ளஸ் என் நான் ப்ராடக்டாக எழுதணும் அப்போ என்ன காமன் எடுக்கலாம் டெக்கெட் என்ன காமன் எடுத்தால் என் ப்ளஸ் ஒன் அப்படி வந்து நிற்குமா இப்போ பாருங்கள் இந்த ஃபார்முலுக்கு தவிர டினர் ஃப்ரைம் பண்ணிட்டேன்னா ஒன்று எக்ஸ் ஒய் போக என் எக்ஸ் ப்ளஸ் ஒன் க்ளியர்ண்ணா ரைட்டு இப்போ என்ன பண்ண மேட்ரு ஒன்று இருக்குது இங்கே டினாமினேட்டர் ப்ளஸ்ஸாக இருந்தால் நீ மட்டும் என்ன ஆகும் மைனஸ் அப்போ இந்த ப்ராடக்ட் டேர்ம் ரெண்டு என்ன பண்ணும் மைனஸில் இருக்கணும் அப்போ என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் இப்போ மைனஸ் யூஸ் பண்ணிக்கலாமா அப்போ என்ன படி சிம்ப்ளி பண்ணிணா செட் ஆகும் அப்போ டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஓகே என் ப்ளஸ் ஒன்று மைனஸ் எண் போட்டுக்கலாமா பை ஒன் ப்ளஸ் என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் இதாக டேட்டா இப்போ பரவாயப்போம் கரெக்டாக வந்துடுச்சா ஃபார்ம்லாப்படி டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் டிவைட் பை ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஒய்

ஒன் அப்ளை பண்ணிணா வாட் ரியாக்ஷன் டேன் இன்வர்ஸ் ஆஃப் டூ மைனஸ் டென் இன்வெர்ஸ் ஆஃப் ஒன்னுன்னு கிடைக்கும் எப்போ புட்டி என் சீக்வல் ஒன் அப்ளை பண்ணும்போது புட்டி என் சீக்வல் டு ஒன் அப்ளை பண்ணும்போது நெக்ஸ்ட்டு ப்ளஸ் ஒரு டூ டைம் எழுதிங்க போட்டி என் சீக்வல் டூ போட்டேன்னு வச்சுக்கேன் வாட் ரியாக்ஷன் கிடைக்கும் என் சீக்வல் டூ போட்டோன்னா அப்போ டேன் இன்வெர்ஸ் ஆஃப் டூ அப்ளை பண்ணால் வாட் ரியாக்ஷன் த்ரீ கிடைக்குமா மைனஸ் டென் இன்வர்ஸ் ஆஃப் அடுத்த வேலை நாங்கள் டூன்னு வந்து நிற்குமா எஸ் கிளியா ப்ளஸ் அப்டூ எக்ஸட்ரா அப்டூ விச் டம் ஃபிஃப்டித்து அப்போ டென் இன்வர்ஸ் ஆஃப் என்ன இப்போ ஃபிஃப்டி போட்டால் அப்போ ஃபிஃப்டி ஒன் மைனஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஃபிஃப்டின்னு வந்து கிடைக்குமா லாஸ்ட் டம் ஓகே அவ்வளோதான் பஸ் அன் அண்டர்ஸ்டுட்னா ஸோ அப்போ கரெக்டாக யோ வச்சிங்கன்னா ஒரு சிம்பிள் ஸ்டெப்ஸாக வந்து நிற்கும் எது இதெல்லாம் கேன்சல் ஆகுதுன்னு பாருங்களேன் டேன் இன்வர்ஸ் ஆஃப் ப்ளஸ்ஸு ஓகே ஹியர் பார்த்தீங்கன்னா டேன் இன்வெர்ஸ் மைனஸ் இது ரெண்டு கேன்சல் ஆகும் அகைன் டென் இன்வெர்ஸ் ஆஃப் த்ரீ த்ரீ கேன்சல் ஆகும் அப்டூ டென் இன்வெர்ஸ் ஆஃப் ஃபிஃப்டி வரைக்கும் கேன்சல் ஆயிடும் அப்போ எது மட்டும் பெண்டிங் இருக்கும் இதெல்லாம் கேன்சல் ஆகிட்டே போயிடும் ஓகே அப்போ டேன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் ஒன்னா டேன் இன்வெர்ஸ் ஆஃப் ஃபிஃப்டி ஒன் இந்த ரெண்டு டேம் மட்டும் தான் நிற்கும் மற்ற எல்லாமே நாங்கள் கேன்சல் ஆகிடும் அப்போ ஹியர் யூஸ் பண்ணிங்கன்னா அப்போ காட் ஆஃப் வாட் ரியாக்ஷன் டேன் இன்வெர்ஸ் ஆஃப் ஓகே ஃபிஃப்டி ஒன் மைனஸ் டேன் இன்வெர்ஸ் ஆஃப் ஒன் யூஸ் பண்ணிக்கலாமா ரைட்டு இப்போ இதை சிம்ளி பண்ணிக்கோங்க அப்போ இதை சிம்பிளி பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஃபார்ம்லாம் தானே அப்போ காட் ஆஃப் ஒன் ரியாக்ஷன் டென் இன் வஸ் ஆஃப் ஓகே ஃபிஃப்டி ஒன் மைனஸ் ஒன் டிவிடட் பை ஒன் ப்ளஸ் ஃபிஃப்டி ஒன் இன்ட்டு ஒன் சிம்பிளி பண்ணிக்கலாமா இப்போ ஹியர் சிம்பிளி பண்ணால் அப்போ காட் ஆஃப் டென் இன் வஸ் ஆஃப் ஒன் ரியாக்சன் ஃபிஃப்டி டிவைடட் பை ஃபிஃப்டி டூ அப்படின்னு நிற்குமா இப்போ கேன்சல் பண்ணால் டுவெண்ட்டி ஃபைவ் பை வாட் வேலி கார்ட் ஆஃப் டேன் இன்வெர்ஸ் ஆஃப் டூ டேபிள் அடிச்சிங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் பை ட்வெண்ட்டி சிக்ஸு இப்போ இங்கே கார்ட் இருக்குது டேன் இன்வெர்ஸ் இருக்குது ரெசிபுரில் எடுத்துக்கலாமா அப்போ ரெசிபுரில் எடுத்துனா இது கார்ட் இன்வெர்ஸ் ஆஃப் மாறும் அப்போ கார்டு கார்ட் இன்வர்ஸ் கேன்சல் ஆயிடும் அப்போ ரிமைனிங் என்ன கிடைக்கும் டொண்ட்டி சிக்ஸ் பை டுவெண்ட்டி ஃபைவ் இப்போ டுவெண்ட்டி சிக்ஸு டிவைட் பை டுவெண்ட்டி ஃபைவ் ஆப்ஷன் ஏ ஓகே அண்டர்ஸ்டூட் சில்ட்ரன்